ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வேற லெவல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது காரப்பொங்கல். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பொங்கல் வெரைட்டிஸ்லாம் செஞ்சுருக்கேன், லிங்க் தரேன். மேலே இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது காரப்பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து, பாசிப்பருப்பு எப்போ நீங்கள் செய்யும் போதும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 1-10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு மீடியம் சைஸ் குக்கர் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். ஊற வச்ச அரிசி 10 சேர்த்துலாம். அரிசி 1 டம்ளர், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ பொங்கலுக்கு நல்லா குழஞ்சி வரதுக்காக 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 4 கலரை விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 5 விசில் ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் முடிஞ்சு ஸ்டீம் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல குழவ வந்துடுச்சு. இப்போ தாளிச்சு விட்டுலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ மிளகு சீரகம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு இஞ்சி சேர்த்துருவோம். இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா குழவா வந்த பொங்கலை வச்சிடலாம். இப்போ தாளித்த முந்திரி மிளகு சீரெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டுடலாம். ஸ்டவ் சிம்மிலே வச்சு பண்ணிங்கன்னா இந்த தாளித்த பொருளை நல்லா டேஸ்ட்டாக பொங்கலில் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சுவையான காரப்பொங்கல் ரெடி. இந்த பொங்கல் நன்னாளில் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. பெரியவங்க முதல் குழந்தைங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.